வணக்கம் மயிலை மீனவன் நண்பர்களுக்கு, நான் உங்கள் மயிலை மீனவன் லவன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா குளூரி மீன், அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம மயிலை மீனவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் எழுதுங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும். வணக்கம் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நலமாக இருக்கேன். இன்றைக்கி கடலுக்கெலாம் போகலை, கடலுக்கு போயும் ரெண்டு மூணு நாள் ஆக போகுது. ஆற்றுல தான் வலை போட்டிருக்கோம். எங்களுக்கு இன்றைக்கி ஒரு குளூரி மீன் கிடச்சிருக்கு. நான் ஏற்கனவே சேனா மீன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் ரொம்ப ஆதரவு தந்துருந்தீங்க. அது மாதிரி தான் இது. அதை அதிகமாக யாரும் விரும்ப மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் குளூரி மீன் வந்து எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, செம டேஸ்டான மீன். இன்றைக்கி அது எனக்கு ஆற்றுல வலை போட்டிருந்தேன், அதில் கிடச்சிருந்துச்சி. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வலை ஏற்கனவே கிளப்பிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து மீனை பேக்கிறது மட்டும்தான் காட்டினேன். நான் ஆரம்பத்திலே காட்டியிருந்தால மீன் எடுத்து உள்ளே போட்டுருக்குது ஏற்கனவே காட்டியிருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நான் மீனை பேக்கிறதுக்கான வச்சுருந்த டைமு. ஏன்னா அந்த டைமில் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் மீன் பேக்க தான் கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் தான் எடுத்தேன், குளிரி மீன் வரதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் எடுத்தேன், அப்புறம் அதுக்கு வச்சுட்டேன். இதுதான் அந்த குளிரி மீன்னு சொல்லுவோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சின்ன மீன், ஆனால் இன்னும் பெருசாலாம் கிடைக்கும். ஒரே மீன் வந்து 5 கிலோ வரைக்கும் கிடைக்கும். நல்லா பெருசு பெருசாக ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வறுத்து குழம்பு வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு சின்னது தான் கிடச்சிருச்சு. இருந்தாலும் இதையும் சமைச்சு செமையாக சாப்பிட்லாம். பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க, ஆனால் செம டேஸ்ட்டாக இருக்கும். அதான் இன்றைக்கான வீடியோவை காட்டணும்னு நினச்சேன். ஏற்கனவே நான் சேனா மீனே நிறையா பேர் சாப்பிட்லாமா வேணாமா, நிறைய பேர் பயமாக இருக்குது அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனால் இது வந்து செமையாக இருக்கும், இதில் எந்த பயமுமே தேவையில்லை. இதை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, எங்கள் பகுதியிலே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படின்னா அதை தேங்காய் தேங்காய் அரைச்சி பூண்டு மிளகுலாம் வச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ணோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இதுக்கும் பல் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் அதுதான் இப்போ உங்களுக்கு கிட்டே வந்து காட்டப்புறம் பாருங்கள். பல்லுலாம் செம ஷார்ப்பாக இருக்கும். கடலில் இது கிடைக்கும்போது கொஞ்சம் பெருசாக கிடைக்கும், ஆற்றுல கிடைக்கிறதுனால கொஞ்சம் சின்னதாக கிடச்சிருக்கு. இந்த மீன் உயிரோடு தான் இருக்குது, ஆனால் பல்லு செம பயங்கரமாக இருக்கும். அதான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ பாருங்கள், நான் மீனை ரொம்ப கிட்ட காட்டுறேன். பல்லு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பாருங்கள். அதோடய வாயில் பாருங்கள், மேலே உள்ள தாடையில் நடுவில் ஒரு வரிசை பல்லும், கீழே உள்ள தாடையில் ரெண்டு வரிசை பல்லும் இருக்குது. நம்ம கொடுத்தோம்னா கையை துண்டாக கூட ஆக்கிடும், ஏன்னா அந்த மாதிரி கடிக்கும் அது. நம்ம பார்த்து கொஞ்சம் பத்திரமாக தான் அந்த மீனை பிடிக்கணும். முக்கியமான விஷயம், அந்த மீன் உயிரோடு இருக்குது, அதனால் அதை பார்த்து தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். அதான் இப்போ நான் காட்டுறேன். ஆனால் உயிரோடு இருக்குது. நான் க்ளவுஸ் போட்டிருக்கனால அது வள வளன்னு இருக்கும். அது க்ளவுஸ் போட்டு அதை நான் பிடிச்சிருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக காட்டுறேன். மீன் கொஞ்சம் சின்ன சைஸ் தான், ஆனால் நல்லாயிருக்கு. உயிரோடு வந்துச்சு, சமைச்சு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். நான் முடிஞ்சால் ஒரு நாள் இதை சமைச்சு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ மூஞ்சி கவர் ஆகுது, ஆள் கொஞ்சம் டயர்டாயிட்டான். ஆனால் இன்றைக்கி இதை தான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், அதுக்காக தான் இந்த வீடியோவே எடுத்திருந்தேன். சின்ன சைஸ் தான், ஆனால் இது நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் கடலில் படும்போது இதுவே ரொம்ப பெரிய சைஸ்லாம் கிடைக்கும். ஆனால் எனக்கு இப்போ சின்ன சைஸ் தான் கிடச்சிச்சு, அதான் உங்களுக்கு இப்போ நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த மீனோட அந்த கழுத்துக்கு பின்னாடி வந்து ஒரு ரெண்டு ஹோல் மாதிரி இருக்குது. இந்த மற்ற மீன்களுக்கெல்லாம் செதில் இருக்கும், செதில் வழியாக அந்த ஏதாவது சாப்பிடுதுன்னா அது வழியாக சாப்பிட்றதை எடுத்துக்கும், செதிலை வந்து வழியாக தண்ணிலாம் வெளியேறிடும்ல. அது மாதிரி இந்த குளிரி மீனுக்கு வந்து இப்படி இருக்குது, ரெண்டு ஹோல் மாதிரி இருக்குது பின்னாடி. அவ்வளோதான், எனக்கு இன்றைக்கி மீன் ஒன்றும் அதிகமாக கிடைக்கல, கொஞ்சமாக தான் கிடச்சிருந்துச்சு. நான் அதை இன்றைக்கி காட்டுறேன், எனக்கு இன்றைக்கி என்னென்ன மீன் பட்டுச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி காட்டுறேன். ஒரு கெண்டை மீன் பட்டிருந்துச்சு. இன்றைக்கி இதை தான் நான் வீட்டில் குழம்பு வைக்க போகிறோம். கெண்டை மீன் இதுவும் உயிரோடு தான் வந்துச்சு, ஆனால் அப்போ நான் வீடியோ எடுக்கல, அதனால் உங்களுக்கு காட்ட முடியல. இதுவும் செமையாக இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், பூவை நான் திறந்து காட்டுறேன். பூவோட சிவப்பாக இருக்குது. இதுதான் இன்றைக்கி குழம்புக்கு கெண்டை மீன். இதுவும் நான் டேஸ்ட்லாம் செமையாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க கெண்டை மீன். வழக்கமாக எல்லா ஏரியாலையும் கெண்டை தான் ஃபேமஸ்ஸு. பூ நல்லா தான் இருக்குது. ஒரு இதை பற்றினா இது ரொம்ப ஃபேமஸான மீன், எல்லோரும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க கெண்டையை. இதிலே சின்னதாக இருந்தால் பரண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்து செத்த குட்டின்னு சொல்லுவோம். இது வந்து செம டேஸ்டான மீன்.
இதை பாருங்க, இது வந்து முத்துப்புள்ளி மீனுன்னு சொல்லுவாங்க. இதை மற்ற பகுதியில் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதை முத்துப்புள்ளி மீனு கூட சொல்லுவாங்க, ஏன்னா மேலாடை புள்ளி புள்ளியாக இருக்குல்ல அதனால். ஆனால் செம டேஸ்டான மீன். இதுக்கு நடுவில் ஒரே ஒரு முள் தான் இருக்கும். இதை வந்து கேரளாவில் கறி மீன் சொல்லுவாங்க. அங்கே ரொம்ப ஃபேமஸ் இந்த மீன்லாம். அங்கே இதை தான் நிறையா வறுத்து சாப்பிடுவாங்க. நீங்கள் நிறைய வீடியோ கூட பார்த்துருக்கலாம். கேரளான்னு போட்டு கறி மீன் போட்டாலே போதும், இந்த மீன் தான் அவங்க சமைச்சு சாப்பிட்றத காட்டுவாங்க. அங்கே ரொம்ப ஃபேவரட்டான மீன். அப்புறம் இது கெண்டை, இப்போ நீங்கள் பார்க்கலாம். இது கெண்டை மீன், அப்படியே ஒரு ஒரு கிலோ இருக்கும் அந்த சைஸில். நல்லா தான் இருக்குது. இது தான் இன்றைக்கி குழம்பு வீட்டில். அது கெளுத்தி பாருங்கள். இது கெளுத்தி மீன், ஒன்று ஒன்று தான் கிடச்சிருக்கு. இதுவும் செமட்டு நல்லா தான் இருக்கும், சாப்பிட்லாம். அப்புறம் இதை சிவா நண்டு, நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு நிறைய தடவை காட்டியிருக்கேன். இது குளிர் மீன், நான் ஏற்கனவே இதான் ஃபஸ்ட்டு. இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக அதிகமாக சொல்லியிருக்கேன். அவ்வளோதான் எங்களுக்கு கிடச்சிருக்கு, வேறு எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் பையில் எடுத்து போட்டு மார்க்கெட்டு போய் விற்க வேண்டியதான். ஒன்றும் அதிகமாகலாம் தேராது. நண்டு ஒரு 100 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் போகும். கெண்டை நான் குழம்புக்கு எடுத்துக்கிட்டேன். சேனை அதிகமாக, சேனான்ற குளூரி அதையும் அதிகமாக நாங்கள் குழம்பு வச்சாலும் வைப்போம், இல்லைனா அதையும் விற்றுறாலும் விற்றுலாம். ஒன்றும் பெருசாக தான் எனக்கு கெண்டை எடுத்துருக்கோம், அவ்வளோதான். இந்த தான் எங்களுக்கு இன்றைக்கி கிடைச்ச மொத்த பாடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மயிலே மீனன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை முக்கியமாக கருத்துறை பகுதியில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் வித்தியாசமாக ஏதாவது செய்ய முடியும். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன மீனை பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம். வேறு என்ன மாதிரி கேள்விகள் வேணுமா கேட்கலாம், நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம். அப்புறம் நிறைய பேர் மீன் வேணும்னு நிறைய தடவை கேட்டிருந்தீங்க. நான் எந்த மீனும் சேல் பண்ணல, நான் சும்மா போட்டுக்கு போகிறேன். அப்பப்போ இந்த மாதிரி விலைக்கு போகிறப்போ கிடைக்கிற வீடியோவை எடுத்து போடுறேன், அவ்வளோதான். மற்றபடி நான் எந்த ஒரு மீன் பிஸ்னஸும் பண்ணல நண்பா. நான் இந்த சேனல்லையும் சரி, தனிப்பட்ட முறையிலையும் சரி, நான் எந்த மீன் வியாபாரமும் எதுவும் பண்ணலை. நான் போட்டுக்கு போகிறேன், இல்லைனா அடிக்கடி ஆற்றுல கடலில் நண்டு வலை பாய்ச்சும் போது கிடைக்கிற வீடியோஸை எடுத்து அப்லோட் பண்ணுறேன், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் கிடையாது. அப்புறம் நிறைய பேர் கான்டாக்ட் நம்பர் கேட்டிருந்தீங்க. அது கொஞ்சம் பர்சனல் நம்பராக இருக்கனால யாருக்கும் கொடுக்க முடியறதில்ல. நான் அதுக்காக தான் ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், மயிலே மீனவன்னு. நீங்கள் அதில் வந்து கமெண்ட் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணலாம். நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். நன்றி, உங்கள் சப்போர்ட் எப்போதும் வேண்டும். நாளைக்கு இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அம்மா கடலம்மா, எங்க உலகம் நீ அம்மா, தினம் ஆடி ஓடி பழைக்கும் எங்க பசியத்திற்கும் சாமி நீ. கடலோரம் கடலோரம்.